ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜே பாலசிகாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிரைவிங் வீடியோ பார்க்க போகிறோம். டிரைவிங் வீடியோனால் நீங்கள் எல்லோரும் போடுற வீடியோ மாதிரி நினச்சிக்காதீங்க. நம்ம தாத்தா காலத்து கார் அம்பாஸ்டர் கார் எப்படி ஓட்டுறதுன்றத நம்ம இப்போ ஹாயாக நம்ம காரில் உட்காந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்து காரு. இந்த கார் எப்படி எங்கள் தாத்தா எனக்காக ப்ரெசென்ட் பண்ண கார் இது. வாங்க, இது எப்படி ஓட்டுறதுன்றத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சீட்டு வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் பின்னாடி லிவர் இருக்கும், அதை அப்படி அமைக்கிட்டு நீங்கள் சீட்டை பின்னாடி தள்ளிக்கலாம். தள்ளிக்கிட்டு நம்ம கால் முட்டி வந்து இதில் இடிக்கக்கூடாது, அந்தமாரி பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக அமைக்கிட்டு கீரை வந்து நியூட்ரல் பண்ணிக்கணும். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா கீர் வந்து கீரில் இருக்கும் வண்டி, அதை நியூட்ரல் பண்ணிக்கிட்டு இப்படி ரெண்டு வாட்டி ஆட்டினோம்னா வண்டி வந்து நியூட்ரல் ஆகிடும். அது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு பிகினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஏன்னா ஆக்சிலேட்டரு, பீனா பிரேக்கு, சீனா கிளச்சு, இது மூணு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸை தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம மைண்டில் உட்கார வேண்டியது. அடுத்தது கீர். கீர் போடும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே கீர் போடும்போது கிளச்சை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளச்சை பிடிச்சி நல்லா அப்படி தள்ளி ஃபஸ்ட்டு கீரு, அதேமாரி பேக்கில் தள்ளலாம் செகண்ட் கீரு, அப்படியே கொண்டு வந்து சென்டர் மேலே தள்ளலாம் தேர்ட் கீரு, அப்படியே கீழே கொண்டு வந்தாலும் ஃபோர்த்து கீரு, அப்படியே புஷ் பண்ணி ரிவர்ஸ் கீரு. இது இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு பிகினர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கீ ஆன் பண்ணோம். கீ ஆன் பண்ணோன்னா இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் லைட் ஆஃப் பண்ண பிறகு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் வாங்கணும். நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இப்போ ஃபஸ்ட்டு கீர் வந்து இப்படி தள்ளி இப்படி போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வேறு எதுவுமே கிளச்சை ஃபுல்லாக இது பண்ணிட்டு மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். அதாவது ஆப்போசிட்டில் வண்டி வருதா, நம்ம ட்ராக் தான் மெயின் நம்ம டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அப்படியே தேடுகிற போட்டு நம்ம ஸ்பீடு வந்து கூட்டுறோம். கூட்டி அப்படியே நம்ம வந்து போய்கிட்டே இருக்க வேண்டி தான். ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஹாரன் கொடுத்து இண்டிகேஷன் கொடுக்கணும் நம்ம மெயினாக. அதேமாரி அதேமாரி ரோடுக்கு வரும்போது வண்டி ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளச்சை மூவ் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டி தான். மெயினாக வந்து ரோட்டில் உள்ள அந்த வேகத்தடை இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். நம்ம அந்த இண்டிகேஷன்லாம் பார்க்கணும். அதேமாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா நம்ம கிளச் அமைக்க போட்டு செகண்ட் கியர் போட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டெப் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிகினர்ஸ் வந்து இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக த்ரோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாகும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சிஜே பாலசிகாமணி பிளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.